ஏழாம் நாள் தேவி கழைவு அணியவள் தாழா கீர்த்தியை தருபவளவளே. ஏழாம் நாள் தேவி கழைவு அணியவள் தாழா கீர்த்தியை தருபவளவளே. எழுமிச்சை சாதம் விரும்பிய ஏற்பாள் வழுவாய் மனதை மாற்றியமைப்பாள். எழுமிச்சை சாதம் விரும்பிய ஏற்பாள் வழுவாய் மனதை மாற்றியமைப்பாள். நவராத்திரி நாயகியே வருக என் இல்லம் தேடி, நவராத்திரி நாயகியே வருக. மல்லிகை முல்லை மாலை அணிவிக்க நம்பிக்கை தந்து நல்வழி காட்டுவாள். மல்லிகை முல்லை மாலை அணிவிக்க நம்பிக்கை தந்து நல்வழி காட்டுவாள். ஏழாம் நாள் தேவி கழைவானியவள் தாழா கீர்த்தியை தருபவள் அவளே. நவராத்திரி நாயகியே வருக என் இல்லம் தேடி, நவராத்திரி நாயகியே வருக. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்புச்சி உதவி சொல்லத்தான் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது நவராத்திரி ஏழாம் நாள். இன்று ஒரு அற்புதமான அடியாரோட வீட்டில் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறை அப்படியே அந்த பிளாஸ்டிக் பொம்மை இருக்கு இல்லைங்களா, அந்த பொம்மையெல்லாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக சுந்தரமூர்த்தி நாயனார் ஒவ்வொரு கோவிலும் திருத்தலையும் அவர் செய்த அந்த அற்புதங்கள், அவர் வந்து சந்தித்த இந்த திருஞான சம்பந்தம்லாம் சந்திச்சிருப்பார் இல்லைங்களா, அப்புறம் இறைவன் வந்து அவருக்கு காட்சி கொடுக்கறது, அந்த மாதிரி நிகழ்வு இதெல்லாம் வந்து வித்தியாசமாக ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது. எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல, அவ்வளோ அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. அந்த குழுவுக்கு பின்னாடியில் திருக்குழந்தை திருவாசக முற்றோர்கள் குழுவினரால் வந்து பாடப்பட்ட திருமுறை, அவங்க கருமுதல் திருவர்களே நிறைய பாடல் பாடினாங்க. நிறைய பாடலும் எங்கிட்ட பதிவில் இருக்குது. அதில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய ஒரு பாடலை வந்து பின்னணியில் பார்க்கலாம். அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் முதன் முதலில் அவருடைய பித்தா பிரேசுடைய பாடலை கேட்டுட்டு அப்புறம் நம்ம இந்த குழுவை பார்க்கலாம். அப்புறம் பல்வேறு இல்லங்களில் நடந்த குழுவுக்கு பின்னாடி திருமுறை பாடலோடு இன்றைய பதிவில் நாம் பார்த்தும் கேட்டும் இறையின் அருளை பெறலாம். இன்றிலிருந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவியோட நாள். இந்த மூன்று நாள் அனைவரும் இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வணங்கி அவரின் அருளை பெறலாம். என்றும் முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா, திருச்சிற்றம்பலம். நாய் விரலானாய் நிலையானாய் மேலாவே.
திருவேணு சக்கரவாணி தேடாதனி சொல்லாதனி வெல்லோர் அருள்துறையுள் ஆட்டாய் உனக்காலா இனி அல்லேல் எனலாமே ஹரி ஓதி மங்கை வங்கா சொல்லுவாரவ துயராயின தீதல் உனதொழிலே சொல்லுவார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லோர் அருள்துறையுள் கையாண்மாமணி உந்தி தென்பால் வெண்ணை நல்லோர் அருள்துறையுள் கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவாவுனை நான்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே துமரன் பிள்ளை தேவியா போற்றியால உங்களுக்கு கா செய்ய மாட்டோம் ஓடகாதல் தழியூரிலே அற்ற போதும் மலர்ந்த போதும் மாவக்கால தடிவேல் உம்மை ஒற்றி வைத்து கொள்ளலாமோ ஓடகாதல் தடியூரே பல்லை ஊக்க படுதலையில் பகையெல்லாம் போய் படிந்திருந்திருந்து ஒல்லை வாழ்க்கை ஒழிய மாட்டில் ஓலகாதல் தடையோடு தேடி தேடி திரிந்தைத்தாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டில் ஓடி போதில் பற்றும் தாரில் ஓடகாதல் தடையோடேரே தாரிம்பு பொழு கட்சி மோதோர் காம கோட்டம் உள்ளாக நீ போரிடும் பிச்சை கொள்வது என்னே ஓனகாந்தன் கலியோடேரு ஏதும் தாரில் ஏதும் போதில் உம்மையே
எவ்வளவு பேர் வரலாங்கிற ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகா. திருச்சானூரிலிருந்து ஸ்ரீவத்சன் நித்யஸ்ரீ. இந்த வருஷத்து எங்காத்து குழுவ சேவிக்கலாம் எல்லாரும் வாங்கோ. இந்த தடவை எல்லா திவ்யதேச எம்பெருமானியும் ஏழை பண்ணியிருக்கோம். எல்லாரும் சேவிச்சு எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணணுமா வேண்டிக்கிறோம். 9 படிக்கட்டு குரு வச்சுருக்கோம். மேல் படிக்கட்டு ரங்கநாதர், கிருஷ்ணர், தசாவதாரம், நடுவில் கலசம், கல்கருடன், அனுமார், சரஸ்வதி, பார்வதி, லக்ஷ்மி, கீழே பூரி ஜெகநாதர், இந்த பக்கம் பாண்டுரங்கன், கிருஷ்ணர், சுப்பிரபாதம் ஸ்ரீனிவாசர், அது கீழே தீபலக்ஷ்மி, அதுக்கு செட்டிமா கடை, ஸ்ரீரங்கத்து திவ்யதேசத்து ஆழ்வார் எம்பெருமானார்லாம் வச்சுருக்கோம், ஸ்ரீரங்கம் நம்பெருமாள், ரங்கநாயகி தாயார், எம்பெருமானார், வேடுபுரி கலியன், ஆழ்வார் திருநீர் நம்மாழ்வார், ஸ்ரீரங்கம் சக்கரத்தாழ்வார், 12 ஆழ்வார் அவாவா ஸ்வரூபத்திலேருந்து இருக்கா, எந்த ஆழ்வார் எந்த ஸ்வரூபத்தில் அவதாரம் பண்ணாரோ அதன்படி 12 ஆழ்வாரை வச்சுருக்கோம். மேல்கோட்டை வைரமுடி, மேல்கோட்டை ராமானுஜர், ஸ்ரீரங்கம் மனோரமாமணிகள் அஷ்டதிகஜத்தோடு இருக்கார். இந்த தடவை விசேஷமாக அயோத்தியா பாலராமர், பாலராமர் பிரதிஷ்டை, அந்த ராமரை ஏழை பண்ணியிருக்கோம். அவரோட அழக சேவிங்கோ. ராமகானம் வேணவாசிண்டே ஹனுமார், ஸ்ரீரங்க விமானம் ரங்கநாதர் திருவாராதனம் பண்ணுறார். இக்ஷ்வாகு வம்சத்து குலதெய்வமான ரங்கநாதருக்கு ராமபிரான் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். அதன்படியே ராமாயண சன்னிவேசமான சஞ்சீவி பர்வதம், குஹன் ஆலிங்கனம், ஹனுமார் ராமர் லக்ஷ்மண ஏழை பண்ணி வந்துட்டுருக்கார். கும்பகர்ண நித்ராபங்கம், கடைசியாக பட்டாபிராமர் பட்டாபிஷேகம், அயோத்தியாவுக்கு திரும்புறா காட்சி. அதே பிரகாரமாக 108 திவ்யதேசத்தில் நவசைனத்தில் எழுந்திருக்கிற திவ்யதேசத்து பெருமாள் நவசைன பெருமாள், போகசயனம், அனந்தசயனம், மாணிக்கசயனம், புஜங்கசயனம், வடபத்திரசயனம், இங்கே வீரசயனம், தர்பசயனம் ராமர், உத்தானசயனம், மேலே மன்னார்குடி ராஜகோபாலன் தாயார், ஆண்டாள் கிருஷ்ணர், சத்யநாராயணன் லக்ஷ்மி சமேதமாக இருக்கார். எல்லா திவ்யதேச தெம்பெருமான் மோகினி திருக்கோலங்கள், ஸ்ரீரங்கம், ராஜமன்னார்குடி, திருநெல்வேலி, திருவல்லிக்கேணி, திருக்குடந்தை, வானமாமலை, நாகப்பட்டினம், சீவலிபுத்தூர் ஆண்டாள், திருவேந்தபுரம், காஞ்சிபுரம், இந்த இடத்துல மைசூர் ராஜா அம்பாரி, மைசூர் தசரா ப்ரொசஷன் சொல்லுவா, அந்த சன்னிவேசத்தை வச்சுருக்கோம் மைசூர் பேலஸோட. நாமக்கல் நரசிம்மர், நாமகிரி தாயார், பத்ராஜலம் ராமர், லக்ஷ்மணர், ஸ்ரீகிருஷ்ணரின் ரீலைகள், ஸ்ரீகிருஷ்ணரின் விளையாட்டு, கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும்போது எந்தெந்த விளையாட்டு விளையாடினாரோ அந்த சன்னிவேசங்கள். இந்த இடத்துல சசிரேகா பரிணயம், மாயாபஜார் கடோத்கஜன் கட்டம், கடோத்கஜன் மாயாபஜாரில் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்ற மாதிரி சன்னிவேசம்,
ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம். நமஸ்காரம். Thank you.
ஆமீன்.